வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவலின்படி பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுவதால் என்ன முக்கியமான அறிவிப்பு தற்போது விடுக்கப்பட்டாங்க? மார்ச் மாதம் 22ஆம் தேதி முதல் பேருந்துகளுக்கு என்ன மகிழ்ச்சி தரும் செய்தி? இப்போ ரீசெண்டாக என்ன முக்கியமான அறிவிப்பு எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்த்தாலும் மறக்க மஸ்கி போடாமல் பாருங்க. உங்களுக்கு பேருந்துகள் பற்றிய முக்கியமான விவரங்கள் எல்லாமே உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக நாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேருந்து கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டு விற்கப்படுறாங்க அப்படின்னும் எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதாவது கர்நாடகா பஸ் வந்து தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரு ஆகி அவங்க வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கர்நாடகா பஸ்ஸில் எந்த ரூட்லேருந்து வராங்களோ அந்த ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற பேருந்து கட்டணம் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த ரூட்டில் வர பேருந்து கட்டணம், அதாவது அரசு பேருந்து கட்டணம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் என்னன்றதும் கட்டாயம் இப்போ நம்ம பார்த்தலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொள்முதல் செய்யப்படுற டீசலோட விலை வந்து அதிகரிப்பின் காரணமாக ஆயில் நிறுவனத்தில் இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படுறதை வந்து நிறுத்தப்பட்டாங்க. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மத்திய அரசிடம் வாங்கிட்டு அதுக்கான அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது மத்திய அரசிடம் இருந்தால் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டீசல் வந்து கொள்முதல் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வெளி மார்க்கெட்டில் பெட்ரோல் மற்றும் டீசலோட விலை பார்க்கும்போது முக்கியமாக டீசலோட விலை வந்து 93.16 காசாக விற்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் நாம் மத்திய அரசிடம் வந்து மொத்தமாக கொள்முதல் செய்யும்போது கிட்டத்தட்ட நம்ம எதுக்கு வந்து பயன்படுத்துவோம் பார்த்தீங்கன்னா பேருந்துகளுக்கு, பேருந்து கழகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், போலீஸ் உட்பட அரசு துறைகளுக்கு மார்ச் மாதம் 17ஆம் தேதி முதல் அந்த தேதி வரைக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட மத்திய அரசிடமிருந்து 118.60 காசாக, அதாவது 118 ரூபாய்க்கு நம்ம மத்திய அரசிடமிருந்து டீசலை வந்து கொள்முதல் செய்யப்படுறோம். இதன் காரணமாக 8 கோட்டங்களில் பார்த்தீங்கன்னா 4.14.80 லட்சம் லிட்டர் வந்து டீசல் வந்து தேவைப்படுது. ஒரு நாளைக்கு மட்டுமே 14 லட்சம் லிட்டர் வந்து நம்மளுக்கு டீசல் தேவைப்படுது. மொத்தமாக கொள்முதல் செய்யும்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே 2.87 கோடி ரூபாய்க்கு நம்மளுக்கு நஷ்டீடாக இருக்குது. அதாவது மாதத்திற்கு பார்க்கும்போது 87 கோடி ரூபாயும் ஒரு வருஷத்துக்கு பார்க்கும்போது 1068 கோடி ரூபாய் வந்து நம்மளுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதா சொல்லப்படுறாங்க. அதாவது நீங்கள் வந்து பிரைவேட் பங்கில் போயிட்டு பெட்ரோல் வாங்கினீங்கன்னா அது வந்து 93.16 காசாக விற்கப்படுறாங்க. நீங்கள் மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கும்போது 118 ரூபாய்க்கு வாங்கப்படுறாங்க. இதன் காரணமாக ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு 1068 கோடி ரூபாய்க்கு நஷ்டங்கள் ஏற்படுது. இதன் காரணமாக மார்ச் மாதம் 10ஆம் தேதியிலேருந்து தனியார் பெட்ரோல் பங்குகள்லேருந்து நம்மளுக்கு டீசல் வந்து கொள்முதல் செய்யப்படுறதா தமிழக அரசு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக தற்போது இவங்களுக்கு 1068 கோடி ரூபாய் மிச்சம் செய்யப்படுறாங்க தமிழக அரசு. அதே போன்று தமிழ்நாட்டில் வந்து 70 ரூபாய் மிச்சம் படுத்துறாங்க அப்படின்னா திரும்பவும் நம்மளுக்கு பழையபடி பேருந்து கட்டணம் குறைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதன்படி பார்க்கும்போது பெட்ரோல் பங்க்கில் வந்து நாம் டைரெக்டாக போயிட்டு கவர்மெண்ட் பஸ் வந்து போடும்போது அந்த இடத்துல கூட்ட நெரிசல் அதிகமாக ஏற்படும்ன்றது காரணத்துக்காக தற்போது ஒரு புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டாங்க. அது என்ன அப்படின்னா பங்க்கிலிருந்து லாரிகளில் வந்து கொண்டு வரப்பட்டு, அதாவது பிரைவேட் பங்க்லேருந்து அந்த டீசலை லாரிகள் மூலமாக கொண்டு வரப்பட்டு பனிமலையில் இருக்கிற பங்குகளில் நிறுத்தப்பட்டு அனைத்து பஸ்களுக்கும் டீசல் வந்து சப்ளை பண்ணுறாங்க. இவ்வாறு அவர்கள் வந்து கூறப்பட்டிருக்காங்க. போக்குவரத்து கழகங்கள் வந்து எல்லாருமே வந்து அமைச்சகங்கள் வந்து மாவட்ட செயலாளர் வந்து எல்லாருமே நம்மளுக்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கூடும். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டீசலோட ரேட் வந்து குறைக்கலை. அதனால் இப்போது டீசல் வந்து பார்த்திங்கன்னா தனியார்கிட்ட இருந்து நம்மளுக்கு அரசு, அதாவது தமிழக அரசு வந்து தனியார்கிட்ட வந்து கொள்முதல் செய்யப்படுறதுனால நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1068 கோடி ரூபாய் நம்மளுக்கு நஷ்டம் ஏற்படவில்லை. இது எல்லாமே நம்மளுக்கு லாபமாக இருக்குது. அதனால் திரும்பவும் நம்மளுக்கு பேருந்து கட்டணம் குறைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. வாய்ப்புகள் மட்டும்தான் உள்ளது. ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் நம்மளோட சேனலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.